அப்போ இந்த பௌர்ணமிக்கு கார்த்திகை பௌர்ணமிக்கு உள்ள நான் கிரிவலம் போகலன்னா நான் இறந்துடுவேன், அண்ணாமலையார் அப்படி தான் எனக்கு சொல்கிறாரு. நான் கிரிவலம் அப்போ நீ உணர்வேன், நம்ம கிரிவலம் அனுப்பியிருந்தோம்னா உயிரோடு இருந்திருப்பாளேன்னு சொல்லி நினைக்கிறா அப்படின்னோடனே எனக்கு ஷாக்காகி போச்சு. 108 நாள் கிரிவலம் சுற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலும் நமக்கு அது நல்லா இருக்காது. இது முடிவில்ல, இதோட முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காத நம்ம இங்கே இருப்போம். அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அது இவங்க தீபத்தை வேற வச்சுக்கிட்டு மௌனமா வேற இருந்துகிட்டு மெலிஞ்சு போயிட்டாங்க. இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா? நன்றி தெரிவிக்கிறது எப்படி அப்படிங்கறத இந்த அம்மா மூலமா பகவான் வந்துட்டு உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த. அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க மரணம் எப்படி இருக்கணும்ன்ற பார்த்து என்கிட்ட சொல்லி அதை ஆசீர்வாதமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே நடக்கட்டும். உங்க மருமக மருமக எல்லாம் சூப்பரா போட்டோம், சூப்பரா போட்டோம். ஏன்னா இவங்க அதுதான் வேண்டுதல்ன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, கரெக்டாக என்னோட பிள்ளைகளுக்காகத்தான் இந்த 108 நாள் அப்படின்னு. பிரமாதம் பிரமாதம். வாங்க, இது வந்துட்டு இறைவனுடைய ஈர்ப்பு. எல்லாரும் வந்து கரெக்டாக அதை கவனிக்கிற மாதிரி, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற மாதிரி அமைகிறது. நேற்றே சொன்னாங்க இன்றைக்கி நான் 3 மணிக்கே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. பிரமாதம் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டு. ஆனால் உங்களை அண்ணாமலையார் விடமாட்டார். கண்டிப்பாக சொன்னேன், கண்டிப்பாக நேற்றே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அதுதான். ஆமாம் ஆமாம், சொன்னாங்க கண்டிப்பாக அண்ணாமலையார் விடமாட்டேன். என்ன ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம், ஒரு தெய்வ காரிய சம்மந்தப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு அதை உடனே டப்புன்னு விட்டுட்டு போகிறது அவ்வளோ நமக்கு நல்லது இல்லை. என்ன அது 2005 to 2010 நான் இங்கே திருவண்ணாமலையில் சொல்கிறத கூட பகவான் வந்து இல்லை, 2005 to 2010 நான் திருவண்ணாமலையில் செக்யூரிட்டி ஆஃபீஸ் வச்சு நடத்தினேன். அப்போ ஒரு சித்தர்கிட்ட நான் சிஷியனாக இருந்தேன். ஓகே ஓகே. அவரை ஏமாற்றிட்டு ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டேன். இல்லை அது கரெக்ட் தான், ஃபேமிலி தான் முக்கியம் முக்கியம்னு போயிட்டேன். எல்லாம் ஃபேமிலியில் எல்லாத்தையும் முடித்த பிறகு இவங்க ரூபமாக அண்ணாமலையார் திரும்ப கொண்டு வந்து சொல்லுவாங்க, திருவண்ணாமலையில் இருந்து சம்பாதிச்சுட்டு திருவண்ணாமலையை விட்டு வெளியே போய் வாழ முடியாது பெருசாக, திரும்ப அண்ணாமலையாருக்கு திரும்ப இங்கே தான் கூப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவங்க ரூபத்தில் திரும்ப அதை ஞாபகப்படுத்தி திரும்ப என்னை கொண்டு வந்து திருவண்ணாமலையிலே உட்கார வச்சுருக்காரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வர்ற மக்கள்கிட்ட நான் பல பேர்கிட்ட வந்து ஆன்மீகம்னு பேசுனா அவங்ககிட்ட நான் இல்லறத்துக்குள்ளே தான் நான் திணிப்பேன். எனக்கு இல்லறம் தான் முக்கியம், துறவரம் அதுக்கப்புறம் தான். அதனால் அம்மாவோட பயணம் எளிதாக தொடங்கட்டும். இது அக்கறை முடிவில்லை, தொடக்கம் தொடக்கம் அப்படியே தொடங்கட்டும், மேலும் அப்படியே தொடரட்டும். ரொம்ப சந்தோஷம் அவங்களை பார்த்தது காலங்கட்டால. ஓம் நம சிவா. ஓம் நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஓம் நம சிவா. ஆமாம், மீண்டும் சந்திப்போம். இது முடிவில்லை, ஆரம்பம் முடிவு கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இல்லை நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், இது முடிவில்லை, இதோட முடிச்சுட்டு நாங்க அப்படியே ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காத நம்ம இங்க இருப்போம். என்ன இருந்து இன்னும் என்ன செய்யறது அப்படிங்கறத நம்ம அடுத்து யோசிப்போம். ஒரு இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. 108 நாள் கிரிவலம் சுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலும் நமக்கு அது நல்லா இருக்காது. அதாவது நன்றி தெரிவிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த அம்மா மூலமா பகவான் வந்துட்டு உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஏற்கனவே வந்து இவங்க ஒரு 10-15 வருஷமா வந்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இதே மாதிரி தீபத்தை வச்சு, ஆனால் தேவாரம் திருவாசகம் எல்லாம் சத்தம் போட்டு பாடிக்கிட்டு சூப்பர் கிரிவலம் வருவாங்க. இப்போ மௌனமாக வராங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ செய்கிறாங்க. ஏன்னா அப்படி கிரிவலம் வரும்போது இவங்க ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்தாங்க, முடிஞ்ச உடனே ஒரு 1000 பேர் ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இது ஆப்போசிட்டில் சுத்த ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லது. இல்லை உண்மையிலே சொல்கிறேன், மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் ஆகணும் அப்படின்னு நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இல்லை எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, யார் வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை இவங்க நேத்தி கடனை வச்சதுனால அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட டிமாண்ட் வச்சாங்க. நான் உடனே ஏற்றுக்கல. என்கிட்ட தவிர எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பையன், என் பொண்ணு, மருமக மருமகன் எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டாங்க. என்கிட்ட வரும்போது இல்லை இந்த வயசில் நமக்கு இது தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு 50-60 வயசில் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், இனி அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டு போட்டு எடுத்து எங்கே வைத்தேன், நீ பாட்டுக்கு நான் போய் திருவண்ணாமலையில் உட்காந்துக்கிறேன்னா இதை நான் ஏற்றுக்கிறவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து ஏகப்பட்ட சண்டை போட்டேன். சண்டை போட்டு டெய்லி சண்டை போடுவேன், போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு டெய்லி தூங்குறதில்ல,
தூங்குறது இல்லைன்னா தூங்குன்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்கு முடிச்சு பார்த்தாலும் அப்படியே கண்ணு முடிச்சு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு தேவாரம் திருவாசகம் ஏதாவது ஒன்று போட்டு கேட்டுக்கிட்டே படுத்துருக்கு. எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னா ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், இப்போ தூங்குறையா இல்லையான்னு கேட்டேன். அப்போ இந்த பௌர்ணமிக்கு கார்த்திகை பௌர்ணமிக்கு உள்ள நான் கிரிவலம் போகலன்னா நான் இறந்துருவேன், அண்ணாமலையார் அப்படி தான் எனக்கு சொல்கிறாரு. நான் கிரிவலம் அப்போ நீ உணர்வேன், நம்ம கிரிவலம் அனுப்பியிருந்தோம்னா உயிரோடு இருந்திருப்பாளேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு ஷாக்காகி போச்சு. என்ன ஒரு விஷயம்னா, அந்த வார்த்தையை நான் இவ்வளவு சீரியஸாக எடுக்கிறதுக்கு காரணம் வந்து, உங்கள் இடையில இடையில எனக்கு தெரியாமல் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லுவாங்க, அதனால் வந்து தீட்சை வாங்கியிருக்காங்க, சிவ தீட்சை வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து நான் என்ன சொன்னேன், எந்த வார்த்தையை சொன்னாலும் யோசிச்சு பேசு, கெட்டதை வாயில் சொல்லவே சொல்லாது, ஏன்னா நீ வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லியும் நான் இறந்துருவேங்கிற வார்த்தையை அவங்களே சொன்னால் அப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே, நைட்டு சொல்கிறாங்க காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வந்து திருவண்ணாமலையில் எங்கே தங்குறது என்ன சம்மந்தமாக என்கிட்டையும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க, அதை இங்கே சொல்ல வேண்டாம். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க மரணம் எப்படி இருக்கணும்ன்ற வார்த்தையை என்கிட்ட சொல்லி அதை ஆசீர்வாதமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே நடக்கட்டும், ரொம்ப நமஸ்கார். அது வந்து புனிதமான ஒன்று கேட்டிருக்காங்க, அது அப்படியே நடக்கட்டும், ரொம்ப நமஸ்கார். எழுதி காட்டினாங்களா என்னையா? பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா நோட்ல எழுதி காட்டுவாங்க. மௌனம் ஒரு அற்புதமான வரம், அது யாருனாலையும் இந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப நம்ம ஒரு நாள் நடனம்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அது இவங்க தீபத்தை வேற வச்சுக்கிட்டு மௌனமா வேற இருந்துகிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா அப்படிங்கறது நான் யோசிச்சுதான் வேணாம்னு சொல்லி எவ்வளவோ போராடினேன். இல்ல ஏன் தெரியுமா, இது வந்து மீடியாவோட அட்டென்ஷன் இழுத்துருக்குது. உலகத்துக்கு வந்து பகவான் பாடம் கத்து கொடுக்கிறார், நன்றி தெரிவித்தல் அப்படிங்கறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்கடா. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், மகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன், அது நடந்துருச்சு, அதுக்கு நன்றி தெரிவிக்கவே மாட்டோம். இல்ல என்ன தவிர யாருமே என் வீட்டுல மறுக்கல. என் பையனை கேட்டா என்ன, நீ அம்மாவை போய் இந்த மாதிரி கிரிவலம் சுத்த பெர்மிஷன் கொடுத்துட்டியா? ஆமா. என் பொண்ணை கேட்டா ஆமா, மருமகனை கேட்டா ஆமா, மருமகளை கேட்டா ஆமா, சரி எல்லாம் பெர்மிஷன் கொடுத்தீங்க, இல்ல ஆளுக்கு ஒரு வாரம் போய் கூட தங்குங்க அப்படின்னு சொன்னேன். என்ன பிறகு தரின்ட்டு கூட வந்து இவங்க இருந்து வீடு பார்த்து எல்லாம் செட் பண்ணி கூட நான் கொஞ்ச நாள் இருந்தேன். கிரிவலம் சுத்துற வரைக்கும் பிறகு ப்ராக்டிஸ் ஆகி ஏற்கனவே நம்ம இங்கே இருந்ததுனால அதே ஏரியாவில் நம்ம தங்கினதுனால அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. நிறைய இளைஞர்கள் அம்மாக்கிட்ட வந்துட்டு வணங்கிட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க, சந்தோஷமா இருக்கும். ஸோ தொடரட்டும்மா, அற்புதமான ஒரு விஷயம். மறுபடியும் சொல்றேன், நன்றி தெரிவித்தல் அதுதான், இது அதுதான் அந்த அம்மா வந்து பகவான் காட்டுறாரு. அந்த 108 நாள் வந்துட்டு முழுக்க முழுக்க 108 நாள் முடியுது. ஆனால் இது ஆரம்பம், முடிவல்ல ஆரம்பம். ஏன்னா ஒரு இறைப்பணியில் நம்ம இறங்கியாச்சு. இது வந்து நமக்காக வேண்டி செஞ்சதுனாலும் இது நமக்கு குடும்பத்துக்கு நல்லதாக இருக்குன்னு அப்படின்னா அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கணும். ஒரு இதை செஞ்சுட்டு அப்படியே முடிச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லதில்லை. எதுவும் எந்த ஒரு தெய்வ காரியம்னாலும் சரி, பொதுவாக இப்போ ஒரு குலதெய்வம்னாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வணங்கணும்னு சொல்லுவாங்க. அதேமாரி இப்போ அண்ணாமலையார்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை போட்டு இது பண்ணது, இது அப்படியே மறந்துட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது அப்படின்ட்டு இங்கேயே பெர்மனண்ட்டாக தங்குற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதை அவங்ககிட்டயே நான் சொல்லலை, நேத்தான் சொன்னேன். சொன்னாங்க, நான் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஒரு சித்தர்கிட்ட இருந்து நம்ம சொல்லாமல் வெளியே போனது, திரும்ப இவங்க மூலியமா திரும்ப திருவண்ணாமலைக்கு வந்தது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சரி ஏதோ ஒரு காரணத்தோட அண்ணாமலையார் திரும்ப நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா 2005 2010 வரைக்கும் ஒரு சிஷியனாக இருந்துட்டு ஒரு சித்தர்கிட்ட தெரியாமல் போயிட்டோம். அவருக்கு தெரியாமல் சொல்லாமல் செய்யாமல் போயிட்டேன். ஏன்னா அதனால் அவர் ஜீவசமாதியை அடைய முடியல. அந்த ஒரு உறுத்தல் இருந்தது. ஏன்னா உத்தராட்சியமே போட விட மாட்டேன் நான். போன ஒரு 2 முன்னால் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் உத்தராட்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு சிவன் கோயிலில் வச்சு பாண்டிச்சேரியில் அக்கா சுவாமி மடம்னு சொல்லி ஒரு மடம் இருக்குது. அந்த
ரொம்ப ஃபேமஸான சித்தர் பாண்டிச்சேரியில். அவருடைய ஜீவசமாதியில் வச்சு அவர் இவர் ஒரு மலையாளி ஒருத்தர் சோழி போட்டு பார்ப்பார், அவரை குருவாக நினச்சி அவர் கையில் ராஜ்குமார்னு சொல்லி அவர் பேர், இப்போயும் அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கார். அவர் தான் வந்து முத முத உத்தராட்சம் போட்டு விட்டார். உத்தராட்சம் போடக்கூடாதுன்னு சண்டை போட்டுறேன் வேண்டான்னு. ஆமாம், அந்த மாதிரி இருந்தவன் இன்றைக்கி வந்து இவங்களை வந்து கூட இருந்து சுற்றுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்து நானும் கூட தங்கியிருந்து இறைவன் செய்கிறேன் எல்லாம் இறைவன் சார், அதான் தான் சொல்லுவேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், நல்லபடியாக போயிட்டு வாங்க. இன்னும் மிச்ச கிலோமீட்டர் நல்லபடியாக நடங்க சார். ஓம் இனிய நாளாக இருக்கட்டும். ஓம் நல்லபடியாக போயிட்டு